ஆறு மணிக்கு இங்கே வந்தால் இரவு 11:30 அல்லது 12 மணிக்கு தான் நாங்கள் வீட்டிற்கு செல்கின்றோம். யாரேனும் ஒருவர் நாங்கள் இங்கே மாறி மாறி இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் செல்லங்களை கவனிப்பதற்காக, அவர்களை எங்கள் குழந்தைகள் போல் பாவிப்பதற்காக நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறு அசைவுகளுக்கு கூட உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் முன்பே குறிப்பிட்டது போல வளரிளம் பருவம் இது. இந்த பருவத்திலே அவர்களுடைய மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய வேண்டுமே தவிர அவர்களை வாழ்க்கை வீணாவதற்கான அடித்தளமாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். அத்தகைய செயல்பாடுகளை நோக்கி அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய தொடர் கண்காணிப்பு அவர்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமையும். யார் மனமும் நோகாமல், எவர் மனமும் புண்படாமல், எவரையும் எடுத்தறிந்து நாங்கள் பேசிடாமல், எவரையும் தூக்கி எறிந்து விடாமல் அரவணைத்துச் செல்கின்ற ஆற்றலை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அத்தகைய ஒரு நண்பர் கூட எங்களிடமே இருக்கிறது. தொடர் கண்காணிப்பிலே உங்களுடைய செல்ல குழந்தைகளை நல்லவர்களாக, வல்லவர்களாக, சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக மாற்றுவோம், மாற்றி காட்டுவோம் என்று சொல்வதில் நிச்சயமாக நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதே போல நீங்கள் இந்த மேல்நிலை தேர்வுகளை பார்த்தீர்களே ஆனால் கிட்டத்தட்ட 57 பேர் எங்களுடைய 1000 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்திருக்கிறார்கள். 10 பேர் கிட்டத்தட்ட கணித பாடத்தில் 200 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். 199 மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் ஏராளம். அந்த 1 மதிப்பெண்களும் அல்லது 2 மதிப்பெண்களும் 198 மதிப்பெண்களும் அந்த மாணவர்களுடைய கடைசி நேர அசட்டையால் விளைகின்றது. அந்த கடைசி நேர அவர்களுடைய கவனக்குறைவு இல்லாமல் நாங்கள் 200 தான் எடுக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவர்கள் படித்தார்கள். நிச்சயமாக அதனை அடைய முடியும். நாங்கள் இதுவரையும் முதல் மதிப்பெண்களாக 197, 198, 199.5 தான் கட்டாப்புகள் எடுத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு குறைந்த கட்டாப்பு இதுவரையும் எடுத்துக் கொடுத்ததே இல்லை. ஏனென்றால் அந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த 57 மாணவர்களும் கிட்டத்தட்ட டாப் 30 என்கிற கல்லூரிகளிலே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய கல்லூரிகளிலே சேர்ந்திருக்கிறார்கள், சேரப்போகின்றார்கள். அந்த கல்லூரிகள் அந்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அத்தகைய கல்லூரிகளோடு நாங்களும் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த வருடமும் இல்லாத கடந்த வருடங்களிலே கிட்டத்தட்ட 4 கல்லூரிகள் எங்களுக்கான இலவச அந்த இன்ஜினியரிங் சீட்டை பொறியியல் இடஒதுக்கீட்டை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். யாரேனும் நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ அவர்களுக்கு 10 மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக கல்வி கொடுக்கிறோம் என்று இன்ஜினியரிங் கல்வியை எங்களிடம் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த குமரப்பா பள்ளி தஞ்சை மாவட்டத்திலே மிகச்சிறந்த பள்ளியாக ஒரு அமைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த பள்ளியாக மட்டுமல்ல, தலையாய பள்ளியாக நம்பர் 1 பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதையெல்லாம் சாதித்தது யார் என்றால் உங்களால் தான். நீங்கள் எங்களுக்கு தந்த ஊக்கமும் ஆட்டத்தினால் தான் இதையெல்லாம் எங்களால் சாதிக்க முடிந்திருக்கின்றது. இத்தகைய சாதனை என்பது எங்கோ ஒரு இடத்திலே கடைக்கோடியில் இருக்கிறோம் நாம். நகரின் மத்தியில் இல்லை, நகர்ப்புறத்தின் ஓரத்திலும் இல்லை, ஒரு கடைக்கோடி மாவட்டத்தினுடைய கடைக்கோடியிலே இருக்கிறோம் நாம். கடைக்கோடியிலே இருந்து சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மக்களையும் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு இத்தகைய சாதனை செய்திருக்கிறது இந்த குமரப்பா பள்ளி. இதற்கு காரணமானவர்களை மீண்டும் ஒரு முறை நாங்கள் வழங்குவதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். எதற்காக இந்த இலவசத்தை சொல்கிறேன் என்றால் நீங்கள் நன்றாக படித்தீர்களேயானால், உங்கள் குழந்தைகளை உயர் மதிப்பெண் மட்டுமல்ல நன்ற குழந்தைகளாக வளர்ந்தீர்களானால் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே அல்ல இந்த இலவசம் என்பது எங்களுடைய பரிந்துரையின் பேரில் கொடுக்கப்படுகிறது. இந்த குழந்தை நல்ல குழந்தை, இந்த குழந்தைக்கான இடம் கொடுக்கல் என்று சொன்னால் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தோமேயானால் உடனடியாக எந்தவித மறுப்புமின்றி அங்கே இடம் கொடுக்கிறார்கள். சென்று வந்தவர்களை கேட்டுப்பார்கள், அவர்கள் அந்த அனுபவத்தை சொல்வார்கள். இது சொல்வது சாதாரண வார்த்தைக்காக சொல்லவில்லை. நீங்களும் உங்கள் குழந்தைகளும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருங்காலத்திலே இன்னும் இது போன்ற நிறைய கல்லூரிகள், நிறைய யூனிவர்சிட்டிகள் எங்களுக்கான இடங்களை தர காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நமது மாணவர்களை தரமானவர்களாக மாற்றியிருக்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக. எங்களது மாணவர்களால் படிப்பதற்கு மட்டுமே நல்லா சிந்திக்கிறார்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், ஆக்கப்பூர்வமான சிந்தனை இவர்களிடத்திலே விரவி கிடக்கிறது. இத்தகைய அடித்தளம் வாய்ந்த சிந்தனைகளை அமைத்திருக்கிறார்கள். இத்தகைய அடித்தளத்தை நாங்களும் பயன்படுத்திக் கொண்டு அந்த மாணவர்களை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு வருவோம், அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் ஒருபொழுதும் போய் அவர்களிடத்திலே கேட்டதில்லை, எங்களுக்கு சீட் கொடுங்கள், இலவசமாக கொடுங்கள் என்று கேட்டதே இல்லை. அவர்கள் நம்மளை தேடி வந்து இங்கே வந்து கொடுத்து விட்டு சொல்லிவிட்டு போகிறார்கள். தொடர்ச்சியாக எங்களை அழைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடத்திற்கான உங்களுக்கான இடம் இன்னும் 2 இடம் பாக்கி இருக்கிறது, நீங்கள் யாரை அனுப்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தகுந்த மாணவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அவர்களுக்கான அந்த வழிகாட்டுதல் எங்களோடு அமையும். அதே போல பார்த்திருக்கலாம், கிட்டத்தட்ட 490 மதிப்பெண்களுக்கு மேல் நம்மிடத்திலே கிட்டத்தட்ட 10 மாணவர்கள் 10வது எடுத்திருக்கிறார்கள். இந்த 494 மதிப்பெண்கள் என்பது நமக்கு
மாநில அளவிலான மதிப்பெண் கை நழுவி போனது ஒன்று. ஒரு பாடத்தில் ஒரு மாணவி 99 மதிப்பெண்களும் இன்னொரு பாடத்தில் இன்னொரு மதிப்பெண் 91 மதிப்பெண்களும் எடுத்ததனால் அதற்குரிய மாற்றம் இது. ஆங்கிலத்திலே 99 மதிப்பெண்கள் முதன் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறோம், தமிழிலே முதன் மதிப்பெண்கள் 99 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் பாடத்திலே நிச்சயமாக அதே போல மூன்று பாடத்திலே மற்ற மூன்று பாடத்திலே கிட்டத்தட்ட 30 பேர் அந்த 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வாறு சாதிக்க முடிந்தது? உங்களுடைய ஒற்றுமையினால் தான், உங்களுடைய வழிகாட்டுதல் தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் குழந்தைகளை தூண்டினீர்கள் ஆனால் அந்த மாநிலம் என்பது நமக்கும் கைகூடும். கடைக்கோடியில் இருக்கிற நமது பள்ளியும் அந்த மாநிலத்தினுடைய வெற்றியினுடைய ருசியை அனுபவிக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அதற்கு எல்லாம் உள்ள நீலகண்டமூர்த்தி துணை இருக்க வேண்டும். உங்களது துணையும் நாங்கள் நிச்சயமாக வேண்டி நிற்கின்றோம். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், பெற்றோர்களாகிய நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது எதற்காக என்றால், உங்களுக்கு படித்ததனால் என்ன பயன், ஏன் படிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகள் எதற்காக படிக்க வேண்டும், படிப்பதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல வழியிலே கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, எத்தகைய படிப்பு உங்களது குழந்தைகளை மாற்றும், எத்தகைய படிப்பு உங்கள் குழந்தைகளுக்கான வருங்காலத்தை அமைத்துக் கொடுக்கும். படிப்பது இன்னது படித்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்பதில்லை, சாதாரண படிப்பு கூட வாழ்க்கையில் வெற்றி பெற வழிவகுக்கும். ஏனென்றால் விரும்பி படிக்க வேண்டும், விரும்பியதை செய்ய வேண்டும். உங்கள் குழந்தை என்ன விரும்புகிறதோ அத்தகைய படிப்பை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள், அத்தகைய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுங்கள். அதே வாய்ப்புகளை தான் குமரப்பா பள்ளியும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றது. எத்தனையோ மாணவர்கள் எங்களால் உதாரணம் காட்ட முடியும், உடல்நலம் சரியில்லாமல் படிப்பை பாதியிலே விட்டவர்களை அழைத்து வந்து நீங்கள் படியுங்கள், முயற்சி செய்யுங்கள் என்று வாய்ப்பு தந்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு மலர்ந்து நின்றிருக்கிறார்கள், அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எங்கு கண்டாலும் என்னால் தான், இந்த குமரப்பா பள்ளியினால் தான் இங்கே நான் படிக்க முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதில் ஒரு காலம் குமரப்பா பள்ளி, நிச்சயமாக குமரப்பா பள்ளி நிர்வாகம் தவறியதே இல்லை. வாய்ப்புகளை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்க நம்மால் முடியும், அதற்கு வடிவம் கொடுப்பதற்கு பெற்றோர்களாகிய உங்களாலும் உங்கள் குழந்தைகளாலும் தான் முடியும். நாங்கள் நல்ல வாய்ப்புகளை எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கிறோம், அதற்கு வடிவம் கொடுக்க நீங்கள் எங்களோடு துணை இருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எங்களை நாடி வந்தமைக்கு நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வந்து சேர்ந்த இடம் மிகச் சரியான இடம், உங்கள் குழந்தைகளை மிகச் சரியான ஒரு இடத்திலே சேர்த்திருக்கிறீர்கள். உங்கள் தேர்வு மிகச் சரியானது என்று காலம் நிரூபிக்கும், கடந்த காலங்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது, வருங்காலம் நிரூபிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் குழந்தைகள் தொய்வடையும் பொழுது தொய்வடையாதே, நல்ல ஆசிரியர் குழாம் அங்கே இருக்கின்றது, நீங்கள் அவர்களிடத்தில் சென்று செல்லுங்கள், கேளுங்கள், நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்று சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து தொடர் கண்காணிப்பில் உங்கள் குழந்தைகளை வைத்திருந்து எங்களோடு ஒத்துழையுங்கள், எங்களை சந்தியுங்கள், எங்களோடு பேசுங்கள். வாரம் ஒரு முறையாயும் உங்கள் குழந்தைகளுடைய நலன், உங்கள் குழந்தைகள் சார்ந்த செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் தொலைபேசியாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரடியாக வர நேரமில்லை என்றால் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலமாக அமையும், அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறையர்களை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பளித்த அந்த இறைக்கு நன்றி கூறி உங்கள் குழந்தைகள் மீண்டும் மீண்டும் நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நெஞ்சார்ந்த நன்றிகளோடும், எங்கள் ஆசிரியர் குழாத்தோடும்.